அப்ப இதெல்லாம் அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ் இல்லையா? நடிகை ரோஹிணி சினிமாவில் நடிக்கிறத தாண்டி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் டப்பிங். நிறைய ஹீரோயின்ஸுக்கு அவங்க வெவ்வேறு டோனில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எவ்வளோ உத்து கேட்டாலும் நம்மளால் இவங்களுடைய வாய்ஸ்ன்னு சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வெவ்வேறு டோனில் அவங்களுடைய டப்பிங் இருக்கும். ஸோ இவங்க எந்தெந்த படங்களில் யார் யாருக்கு எப்படி எப்படியெல்லாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். மணிஷா கொய்ராலா இவங்களுக்கு பாம்பே, இந்தியன், மாப்பிள்ளை போன்ற படங்களில் டப்பிங் பண்ணியிருப்பாங்க ரோஹிணி. பாம்பே படத்தில் பார்த்தீங்கன்னா மணிஷா கொய்ராலா ஒரு ரொம்ப பயந்த சுபாவமான ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர். அவங்களுக்கு ஒரு ஹஸ்கியான ஒரு டோனில் ரோஹிணி பேசியிருப்பாங்க. எவ்வளவு கவனித்தாலும் இது இவங்களுடைய வாய்ஸ் எதுவும் சொல்லிடவே முடியாது. எனக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், கையெழுத்து வாங்கிட்டியா? இந்தியனில் இது ரோஹிணியுடைய வாய்ஸ் தான் தெரிகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நாளா இதுதான் மணிஷா கொய்ராலா வாய்ஸ்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். போற வழியிலயே பிரேக் புடிங்கி கொண்டா புளிய மரத்த முட்டிட்டு நான் நிப்பேன். மாப்பிளை படத்துல பாம்பே மணிஷா கொய்ராலாக்கு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல், ரொம்ப டாமினன்ட்டான ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாங்க மணிஷா. அவன் யாருன்னு எனக்கு காட்டிட்டான், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஆக இந்த மூணு படங்கள்லயும் பாத்தீங்கன்னா ரோஹிணியுடைய வாய்ஸ் மூணு பிட்ச்ல இருக்குன்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா ராய்க்கு குரு, இருவர் இந்த ரெண்டு படங்கள்லையும் ரோஹிணி டப்பிங் பண்ணியிருக்காங்க. குரு தமிழில் ரிலீஸ் ஆன போது அது ஒரு ஹிந்தி படம்னு தோணாத அளவுக்கு இருந்ததுக்கு காரணம் டப்பிங் தான். அந்த அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமாக இந்த படத்துடைய டப்பிங் இருக்கும். நான் சேலை வாங்கி தர உங்களால முடியாதோ? குரு உனக்கு டிக்கெட்டு, உங்க மடியில உட்கார்ந்துட்டு வர டிக்கெட் இருக்கு. அண்ட் இந்த படத்துல சூர்யா டப்பிங் பண்ணியிருப்பாரு. இதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுற கூடாது, ஏன்னா இது வரைக்கும் சக்தி குடும்ப 18 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன்னா நாளையில இருந்து 25 மணி நேரம் நம்ம எல்லாம் வேலை செஞ்சாகணும். இருவர் படத்துல ஐஸ்வர்யா ரெண்டு கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டுக்குமே ரோஹிணி தான் டப்பிங் பண்ணிருக்காங்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே முகம், அதே காதல் வரல. ராவணன் படத்திலையும் ஐஸ்வர்யாவுக்கு ரோஹிணி தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கிட்ட பிரியமா இருக்க விடாது. ஆண்ட்ரியாவுக்கு பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல ரோஹிணி தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. காதலிச்சே அத நான் உங்கள பார்த்தேன், நம்பின. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல ஜோதிகா மெயின் லீடா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் வேற ஒரு படத்துல ரோஹிணி டப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்றது ரோஹிணிக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பேரழகன்ல ஜோதிகாவுக்கு டூவல் ரோல், அதுல செண்பகம் கதாபாத்திரத்துக்கு ரோஹிணி வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஜோதிகாவுக்கு வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலையும் ஜிவிஎம் உடைய வசனங்களை பேசியிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையிலேயே அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். மிஸ்டர் ரோமியோல ஷில்பா ஷெட்டி, காதல் கோட்டையில ஹீரா, குருதி பூனல்ல கௌதமி, இவங்க எல்லாருக்கும் ரோஹிணி தான் வாய்ஸ். இது போக அமலா, மது, சோபனா, ரஞ்சிதா, ரம்பா, தபு, நதியான்னு நிறைய நடிகைகளுக்கு ரோஹிணி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அதிகமாக டப்பிங் பண்ண ஹீரோயின் ரோஜா, செம்பரத்தி, அசுரன், ஊட்டி, தமிழ் செல்வன்னு நிறைய படங்களுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது போக தமிழ் படங்களுடைய தெலுங்காக்கத்திலும் இவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்க. ரோஹிணி ஒரு நடிகை டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, பாடல்களுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காங்க. பச்சை கிளி முத்துச்சரம் படத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் உனக்குள் நானே, அந்த பாடலை இவங்க தான் எழுதியிருக்காங்க. இதுக்கு அப்படியே வேற மூட்ல இருக்கக்கூடிய வில்லு படத்துல ஜல்சா ஜல்சா சாங், அதுவும் இவங்க தான் எழுதியிருந்தாங்க. ஹிந்தியில வெளிவந்திருந்த அத்ரங்கிரே தமிழ்ல கலாட்டா கல்யாணம்ங்கிற பேர்ல வந்தது, அந்த படத்தையும் சில பாடல்கள் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க சில தமிழ் சீரியல்ஸும் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஆசை, அப்புறம் சைலண்ட் ஹியூஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ரியாலிட்டி ஷோஸில் இவங்க ஹோஸ்டாகவும் இருந்திருக்காங்க, ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க, ரைட்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்படி பல டைமென்ஷன்ஸ் இவங்களுடைய கரியரில் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சினிமாவில் டாப் பீப்புள் எல்லாருமே இவங்கள பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, இவங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம்.